செவன் சீட்டர் எம்பிவி அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தாட்டில் வரக்கூடியது மாருதி சுசுகி எர்டிகா தான். இந்த லிஸ்ட்டில் இன்னோவா கிறிஸ்டாவும் இருந்தாலும் அது ஒரு பட்ஜெட் ஓரியன்ட் காராக இப்போ நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ ஒரு ப்ரீமியம் காருக்கான ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இந்த ஒரு எர்டிகாவோட போட்டி போட பல கார் நிறுவனங்கள் முயற்சி பண்ணாங்க. அது எல்லாமே பெரிய அளவில் வெற்றி பெறலை. பட் ரீசெண்டாக லான்ச் பண்ண கியா காரன்ஸோட வருகைக்கு அப்புறம் இதெல்லாமே தலைகளாக மாறுமோ அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் இருக்குது. இதற்கிடையில் மாருதி ஏற்கனவே பிளான் பண்ண ஒரு அப்டேட்டை இன்றைக்கி டீஸ் பண்ணியிருக்காங்க. புது எர்டிகாவுக்கான அஃபிஷியல் புக்கிங்ஸ் இன்று முதல் ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கான புக்கிங் தொகையாக 11,000 ரூபாயும் நிர்ணயிச்சிருக்காங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உள்ள அதே எர்டிகாவும் இந்த எர்டிகாவுக்கும் எந்த ஒரு டிசைன் சேஞ்சஸுமே இருக்காது. ஒரு சின்ன ரிவிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் கிரில் புது டிசைனில் இருக்க போகுது. அது ரீசெண்டாக லான்ச் செய்யப்பட்ட பலினோவில் இருக்க அந்த டிசைன் பேட்டர்னோட இந்த ஒரு ஃப்ரண்ட் கிரில்ல பொருத்திருக்காங்க. இதை தவிர்த்து எக்ஸ்டீரியரில் எந்த ஒரு சேஞ்சஸுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கேபின்லேயுமே ரொம்ப சின்ன ரிவிஷன் தான். லைக் ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த 7-inch ஸ்மார்ட்ப்ளே இன்ஃபோடெயின்மெண்ட் யூனிட் இப்போ ஸ்மார்ட்ப்ளே ப்ரோ அப்படிங்கிற ஒரு அப்டேட்டோட வரப்போகுது. இதன் மூலமாக பனிலோவில் வரக்கூடிய அந்த கனெக்டட் கார்டெக் இந்த எர்டிகாவிலும் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பட் இதில் ஒரு சின்ன டிசப்பாயிண்டிங் ஃபேக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்ஃபோடெயின்மெண்ட் யூனிட் அதே 7-inch சைஸில் தான் இருக்க போகுது. இந்த ஒரு சின்ன அப்கிரேடை தவிர்த்து இன்டீரியர்லேயும் எக்ஸ்டீரியர்லேயும் ஃபீச்சர்ஸ் டெக் எல்லாமே அப்படியே ரீட்டைன் ஆக போகுது. பட் பெரிய லெவலில் அப்டேட்டாக இருக்க போகிறது புதிய இன்ஜின் ஆப்ஷன். ஏற்கனவே மாருதி சுசுகி வழங்கி வந்த K15B 1.5 லிட்டர் இன்ஜினுக்கு பதிலாக புதிய K15C 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினை கொடுக்கறாங்க. இந்த இன்ஜின் அதிகபட்சமாக 115 PS பவரை வெளிப்படுத்தும். சராசரியாக 10 PS பவர் அதிகமாக கொடுக்க போகுது. டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனில் 5-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அப்படியே ரீட்டைன் பண்ண போகிறாங்க. பட் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் பழைய 4-speed டாக் கன்வெர்டர் ஆட்டோமேட்டிக் பதிலாக புதிய 6-speed டாக் கன்வெர்டர் ஆட்டோமேட்டிக் பாக்ஸை கொடுக்கறாங்க. கூடுதலாக இந்த ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுகளுக்கு பெடல் ஷிஃப்டர்ஸும் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனை தவிர்த்து சிஎன்ஜி வேரியண்ட்டும் லான்ச் ஆக இருக்கு. அது ZX-i ட்ரிம்ல கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த எர்டிகா ஃபேஸ் லிஃப்டோட லான்ச் இன்னும் ஓரிரு வாரங்களில் எதிர்பார்க்கப்படுது. அதைத் தொடர்ந்து XL6 ஃபேஸ் லிஃப்டோட லான்ச்சும் வெயிட்டிங்கில் இருக்கு. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.